ஹாய் ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நான் ப்ரீத்தி. எக்ஸாம் ஸ்டேலேருந்து வந்தாச்சு. ஓகே, சொல்லுவாங்க நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் ஃபெயிலாமா? ஸ்ரீ, அவங்க மூணு மணிக்கு ஹாய் சொல்லியிருக்கீங்க. விக்னேஷ் அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. லட்சுமி அவங்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. சுட்டு சுட்டி எஸ் அவங்களும் ஹாய். வாரீஸ்வரி ஹாய் சொல்லியிருக்கீங்க. எஸ் எம் கிங் ஹாய் அக்காடி சொல்லியிருக்காங்க. நான் தான் அவங்களும் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் கைஸ். ஸோ கிளாஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். விக்னேஸ்வரி அவங்க ஹாய் மேம் சொல்லியிருக்காங்க. கொரோனா குமார் அவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் கொரோனா குமார், விக்னேஸ்வரி சூப்பர். ட்ரெண்ட் அலர்ட் அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ட்ரெண்ட். ஸோ வேறு யாரெல்லாம் வந்திருக்கீங்க? சீக்கிரமாக லைக் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்காக நான் ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் எடுத்து வந்திருக்கேன். நரேஷ் அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் நரேஷ், சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரகுவர்மன் அவங்களும் ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ரகுவர்மன். ஓகே கைஸ், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஆரிய சமாஜ் வாஸ் ஸ்டார்டட் பை, ஆரிய சமாஜ் தொடங்கினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தா, ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, கோபால கிருஷ்ண கோகலே. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. கண்ணாடி கழட்டி வச்சிட்டேன் கருணா குமார். எஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கானது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆரிய சமாஜ் வாஸ் ஸ்டார்டட் பை விக்னேஸ்வரி என் அவங்க, டி சொல்லியிருக்காங்க. நரேஷ் அவங்க சி சொல்லியிருக்காங்க. ஓகே, கருணாகுமார் அவங்க பி, எஸ் எல் கிங் அவங்க ஏ சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். வேற யாருக்கெல்லாம் வேஞ்சு தெரியும் சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க. நான் தான் அவங்க சி சொல்லியிருக்கீங்க. சமயா பேகம் அவங்க ஏ. ட்ரெண்டில் கொஞ்சம் க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ ஸ்ரீ, ஸ்ரீ நீங்களும் கொஞ்சம் க்வெஸ்சன் நம்ம போடுங்க. திலீபன் அவங்க சி சொல்லியிருக்கீங்க. எஸ்எல் கிங் அவங்க ஏ சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். வேற இருக்கலாம் மஞ்சள் தெரியும் இனி ஏதாவது ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். உதயா அவங்க வந்து சி சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். தரணி ராஜு கொஞ்சம் க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா ஓகேங்களா? ஸோ மேனகா அவங்க சி சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். ஆண்டனி ராஜ், எஸ் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, எல்லாம் நான் மறந்துட்டேன். ட்ரிபிள் பா அவங்க வந்துட்டு. அர்ச்சனா கண்ணன் ஹாய் மேம், லைவ் வரவே முடியல, சாரி மேம் மிஸ் இருக்காங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அர்ச்சனா. ஸோ லைவ் முடிஞ்சு உங்களுக்கு வீடியோஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்க ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா? ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். ஹூ இஸ் நோன் அஸ் த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா? கிராண்ட், இந்தியாவின் கிராண்ட் ஓல்டு மேன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எஸ். ஸோ செகண்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் நோன் ஆஸ் த கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா? எங்க இன்னும் நிறைய பேர்த்த காணலையே. விக்னேஸ்வரி என் மட்டும்தான் வந்திருக்காங்க. விக்னேஸ்வரி காணும், கோபி அவங்கள காணும், கருணாகுமார் வந்தாச்சு, அந்த வேற குரங்குட்டி அவங்களையும் காணும். எதிர்நீச்சல் அவங்க ஹாய் சொல்லிருக்கீங்க. ஹாய் எதிர்நீச்சல், க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்றத பார்த்தலாமா? ஸோ செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாதாபாய் நவ்ரோஜி, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹண்டர்ஸ் கமிஷன்? பின்வருணவற்றில் இது ஹண்டர் கமிஷனின் பரிந்துரைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன், உமன்ஸ் எஜுகேஷன், நியூ ரெகுலேஷன் ஃபார் த ஆர்கனைஸ்டு செனட் சிஸ்டம், கிராஜுவல் வித்ட்ராவல் ஆஃப் ஸ்டேட் சப்போர்ட் ஃப்ரம் ஹையர் எஜுகேஷன், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சிவிக் எஜுகேஷன் அட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி லெவல், பெண்களின் கல்வி ஒழுங்கமைக்கப்பட்ட செனட்டுகளின் அமைப்புக்கான புதிய கட்டுப்பாடு,
உயர்கல்வியிலிருந்து மாநில ஆதரவை படிப்படியாக திரும்ப பெறுதல், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மட்டத்தில் குடிமை கல்வியை அறிமுகப்படுத்துதல். சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பவதாரணி அவங்க குட் ஈவினிங் மேம் சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் பவதாரணி. சோ ஓகே, தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தோம்னா, சோ தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஏ உமன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா. ஸோ இந்த ஹண்டர்ஸ் எஜுகேஷனை வந்து ஹண்டர்ஸ் கமிஷனை வந்து எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பேரன் ஹாஸ்டிக்ஸ், கார்ன் வாலிஸ் அண்ட் தென் வெல்லத்லி டல்ஹவுசி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ரெகுலேட்டிங் ஆக்ட், பெர்மனன்ட் லேண்ட் செட்டில்மெண்ட், சப்சிடியரி அலையன்ஸ், அபாலிஷன் ஆஃப் சதி. ஸோ இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் அண்டர் அட் எஸ் நீ, நான் உங்களை இந்த நேம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல வாசிக்கிறேன். ஸோ வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி விஜய். எஸ் லெட்ஸ் லேர்ன். அவங்க ஹாய் எப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஹாய் லெட்ஸ் லேர்ன். ஸோ ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஸோ எது வந்து கரெக்டான பேர் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி சொல்லுங்க. நரேஷ் அவங்க சி சொல்லிருக்காங்க. ஓகே இதுல எந்த பேர் கரெக்டான மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த தியரி ஆஃப் எக்கனாமிக் ட்ரெயின் ஆஃப் இந்தியா டியூரிங் பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் வாஸ் ப்ரோபவுண்ட் பை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் போது இந்தியாவின் பொருளாதார வடிகால் கோட்பாடு முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம் கே காந்தி, ஜவஹர்லால் நேரு, தாதா பாய் நவ்ரோஜி, ஆர் சித்தார்த்தா. So, fifth question can answer, the theory of economic drain of India during British imperialism was propounded by. ஸ்ரீ கொஞ்சம் question நம்ம போட்டு answer பண்ணுங்க ஸ்ரீ. ஓகே ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இங்கேயும் தாதா பாய் நவ்ரோஜி அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிக்ஸ்த் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், ஹூ அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஸ் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. வெல்லஸ்லி, காரன் வாலஸ், அண்ட் வாரன் ஹாஸ்டிங்ஸ், டல்ஹௌசி. ஸோ இதை வந்து அவங்க ஆட்சி செஞ்ச முறையில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். ஸோ வெல்லஸ்லி எப்போ அந்த ரூல்ல இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1798 ஓகேங்களா, 1798ல இருந்து 1805 வரைக்கும் இருந்தார். அண்ட் காரன் வாலஸ் அவர் வந்து எப்போ இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1786ல இருந்தார். அண்ட் தென் தேர்ட் மேன் வாரன் ஹாஸ்டிங்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1772 ஐ திங்க் எஸ் அதுல இருந்து 1785. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் டல்ஹௌசி எப்போ இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1848. ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா என்னன்னுட்டு. ஸோ சிக்ஸ்த் ஒன்க்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹாலிஸ் வருவார். அண்ட் தென் செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரன் வாலஸ்,
வெல்லஸ்லி அண்ட் தென் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டலோசி வருவார். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 7th ஒன் போயிடலாம். இட்ஸ் ஓகே. Who among the following was involved in the Alipur bomb case? Alipur வெடிகுண்டு வழக்கில் பின்வருபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என் பானர்ஜியா, பிபின் சந்திரபால், ஜதின் தாஸ் அண்ட் அரவிந்தோ கோஷ். அரவிந்தோ கோஷ், எஸ். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் இன்வால்வ்டு இன் த அலிபூர் பாம்ப் கேஸ். செவன்த் கொஷினுக்கான ஆன்சர் விக்னேஸ்வரி, அவங்க டி சொல்லியிருக்கீங்க, நரேஷ் அவங்க பி. ஓகே சூப்பர். திலீபன் அவங்க சி சொல்லியிருக்காங்க. ஓகே கிங் குமார், கிங் எஸ் கிங்கையும் குமாரி சரி, கிங் குமார் சொல்றேன் சாரி, கிங் அவங்க என்ன சொல்லிருக்கீங்க, டி சொல்லிருக்கீங்க. ஒரு சில எல்லாமே டி அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் சொல்லிட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜட்டின் தாஸ் அப்படிங்கிறத தான் கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். காந்திஜி வாண்டட் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ஸ்பெண்ட் தேர் வெக்கேஷன்ஸ் இன், மாணவர்கள் தங்கள் விடுமுறையை கழிக்க வேண்டும் என்று எப்படி கழிக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டடீஸ், கேம்ஸ், சோசியல் சர்வீஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், ஆய்வுகள், விளையாட்டு, சமூக சேவை, இவை எதுவும் இல்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. காந்திஜி வாண்டட் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஸ்பெண்ட் தேர் வெக்கேஷன்ஸ் இன். ஓகே சூப்பர். எய்த் கொஸ்டின் எல்லாரும் கரெக்டான ஆன்சர் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ எய்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் அப்ஹேவர்ஸ் டு பிளேஸ் இன் பெங்கால் இமீடியட்லி ஆஃப்டர் த ரெவால்ட் ஆஃப் 1857 கிளர்ச்சியின் பின்னர் வங்காளத்தின் பின்வரும் கிளர்ச்சிகளில் எது நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சன்னியாசி ரெவல்யூஷன் அண்ட் சாண்டல் ரெவல்யூஷன், இண்டிகோ டிஸ்டர்பன்சஸ், பப்னா டிஸ்டர்பன்சஸ். ஸோ மித்துன் அவங்களும் அண்ட் சரண்யா, ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஸ்டின் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர், ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துலாம். ஸோ இண்டிகோ டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டென்த் ஒன் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் நாட் அ ஃபவுண்டட் பை அ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், பின்வரும் நற்றில் எது பி ஆர் அம்பேத்கர் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நிறுவப்படலை அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. அண்ட் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, சமாஜ் சமத்தா சங்கம் அண்ட் பீப்புள் எஜுகேஷன் சொசைட்டி, டிப்ரஸ்டு கிளாஸஸ் இன்ஸ்டியூட். டெக்கான் கல்வி சங்கம், சமாஜ் சமத்தா சங்கம், மக்கள் கல்வி சங்கம், தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் நிறுவனம். ஸோ இதில் எது வந்து அவர் நிறுவலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், முத்துமாரி இப்போ கொஞ்சம் கொஸ்டின் நம்பருக்கான சாரி கொஸ்டினுக்கான நம்பர் போட்டு சொல்லுங்க ஓகேங்களா. ஹாய் ஜி பிரகாஷ், ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ டென்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறதா அவர் கண்டுபிடிக்கல, அதாவது நிறுவல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவன்த் கொஸ்டின், த டைட்டில் பஞ்சாப் கேசரி வாஸ் கன்ஃபர்ம்ட் ஆன், பஞ்சாப் கேசரி என்ற தலைப்பு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ ரஞ்சித் சிங், பகத் சிங், லாலா லஜபத் ராய் அண்ட் பாலா சர்தார் பால்தேவ் சிங். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். குட் ஈவினிங் ஜெயபிரகாஷ், துர்கா தேவி அவங்க ஹாய் அக்கா குட் ஈவினிங் சொல்லிருக்கீங்க. ஹாய் துர்கா தேவி, வெரி குட் ஈவினிங். So 11th question can answer the title Punjab Kesari was conferred on.
ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பத்த நம்ம என்ன அப்படின்ட்டு ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி லாஸ்ட் லஜபதி ராய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். So next question, who among the following was called as a father of Indian Renaissance? பின்தருணாட்சி யார் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஸோ டுவெல்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரஜிதா மோகன் ராய் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். சூப்பர் கைஸ் நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ முஸ்லீம் லீக் ஃபர்ஸ்ட் டிமாண்டட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இஸ் இன் முஸ்லீம் லீக் முதலில் இந்தியாவை பிரிக்க கோரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றத சொல்லுங்க. 1906, 1916, 1940, 1946 இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம என்னன்னு. ஆப்ஷன் சி 1940 அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஆஸ் த ஹீரோயின் ஆஃப் 1942 குவைட் இந்தியா மூமெண்ட். பின்வருணமற்று யார் 1942 குவிட் இந்தியா இயக்கத்தின் கதாநாயகி என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ டாக்டர் அனி பெசன்ட், சுசித்ரா கிருப்லானி, அருணா ஆசப் அலி அண்ட் சரோஜினி நாயுடு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்ரீ கொஞ்சம் கொஸ்டின் போடுங்க ஸ்ரீ, கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஸ்ரீ ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ அருணா ஆசப் அலி அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சார், 15th one, பிரம்ம சமாஜ் மெயின்லி இன்சிஸ்டட் அப்பான், பிரம்ம சமாஜோட முக்கியமாக என்ன வலியுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் சதி, அபாலிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ், மோனோதீதியம் அண்ட் ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் கன்வெர்டட் ஹிந்துஸ். சதியை ஒழித்தல், குழந்தை திருமணத்தை ஒழித்தல், ஏகதத்துவவாதம், எஸ் மாற்றப்பட்ட இந்துக்களின் மறு அறிமுகம். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஜெய் பிரகாஷ், ஸ்வீட் ஆர்த்தி சிவா எஸ் சேனல். அவங்க வந்து கொஞ்சம் க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ 15th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் சி ஏகத்துவவாதம், எஸ் அதான் வந்து பிரம்ம சமாஜ் வந்து ரொம்ப முக்கியமாக வலியுறுத்திருக்காங்க. விக்கி விக்னேஷ் அவங்க குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங் விக்கி விக்னேஷ். ஸோ 16th one, த ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் அ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டு ட்ரேட் வித் இந்தியா வேர்ட், இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய ஒரு கூட்டு பங்கு நிறுவனத்தை முதலில் ஆரம்பித்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ், டச், பிரெஞ்ச், டானிஷ். பூபாலன் அவங்களும் ஹாய் எப்படி சொல்லிருக்கீங்க, ஹாய் பூபாலன். ஸோ 16th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னுட்டு. த ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி டு ட்ரேட் வித் இந்தியா வேர்தா. A
ஓகே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தா நம்ம என்னன்னுட்டு சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர்ச்சுகீஸ் அப்படிங்கறது அந்த கரெக்டான ஆன்சர் எஸ் 17th one the affairs of east india company came into the hands of the british crown and கிழக்கு இந்திய கம்பெனியின் விவகாரங்கள் கீழ் பிரிட்டிஷ் மகுடத்தின் கைகளுக்கு வந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிட் இந்தியாஸ் ஆக்ட், கேபினட் மிஷன் பிளான் ரெகுலேட்டிங் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 17th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் 17th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குபடுத்தும் சட்டம் அப்படிங்கிறதா அந்த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th ஒன், த லீடர் ஆஃப் த யங் பெங்கால் மூமெண்ட் வாஸ், இளம் வங்க இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ துவாரகநாத் தாகூர், சந்திரசேகர் டேப் அண்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஹென்ரி விவியான் டெரோசியா. So 18th question can answer the leader of the young Bengal movement was. So 18th question can answer. ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் டி ஹென்ரி விவியான் டெஸ்ரியோ அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வந்தே மாதரம் வாஸ் ஃபர்ஸ்ட் சங் அட் த செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் அமர்வில் வந்தே மாதரம் முதல் முதலில் எப்போது பாடப்பட்டது, எந்த இயர்ல பாடப்பட்டதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ 1886, 1892, 1896, 1904. பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவா நீங்க எந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நீங்க பி பி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம். ஓகேங்களா ராஜேஷ், க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா என்ன அப்படின்னுட்டு ஸோ 1896 அப்படிங்கறதா வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. So next question, the officer responsible for the safe custody of land records during the Gupta period was known as, குப்தர்கள் காலத்தில் நிலப்பதிவுகளை பாதுகாப்பாக காவலில் வைத்த பொறுப்பாளர் அறியப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருவதி கருணா அண்ட் கரணிகா அண்ட் சமஹர்த்தா அண்ட் ஷாகிகா. ஓகே 20th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மணிகண்டன் அவங்க ஹாய் மேம் குட் ஈவினிங் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹாய் மணிகண்டன், குட் ஈவினிங். ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா. ஸோ 20th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரணிகா அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 21st க்வெஸ்சன், த பிராக்ரிட் டெக்ஸ்ட் கௌதவ தேவோ, எஸ் கௌதவஹோ, describes deeds of Gautavaho என்ற பிராகிருத் உரை செயல்களை விவரிக்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்கரவர்மன், இசானவர்மன், சசங்கா, யாசோவர்மன். எந்த மனிதனும் எந்த சமைச்சி இருக்காரு புக் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது
ரிப்பீட்டடா வந்த குவெஷன்ஸ் அண்ட் காமனா இருக்க புக்ல இருந்தும் நாங்க எடுத்திருக்கோம் ஓகேங்களா. சோ 21st குவெஷனுக்கான ஆன்சர் என்னன்றது சீக்கிரமா சொல்லுங்க என்ன அப்படின்ட்டு. So 21st question can answer. Yeah. Yes, so Varman abdinga da. That an answer king da. So next question. So what is the industrialization city Lothal? Sindhu Nagariga Nagaram Lothal inga ullad abdini kittukanga. So Gujarat, Rajasthan, Punjab, Haryana. Saapta achcha abdini kittukinga. So saapta Bhopalan. Thank you for asking me. அஃபீஷியல் வெப்சைட் தான் யூடியூபோட அஃபீஷியல் தான். தேங்க்யூ மணிகண்டன். எங்க இருந்தே மூணு சேனல் இருக்கு ஆக்சுவலா. அவங்க பேர் என்ன கேட்டிருக்கீங்க? சிவா. எஸ் மூணு சேனல் இருக்கு சிவா ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் ஸ்டெய்லி தமிழ், எக்ஸாம் ஸ்டெய்லி இங்கிலீஷ். ஸோ எக்ஸாம் ஸ்டெய்லின்னு இருக்கும் அண்ட் தென் எக்ஸாம் ஸ்டெய்லி ஹிந்தி அப்படின்னு ஒரு மூணு சேனல் இருக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டால் மூணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த ரெண்டு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, ஸோ 22nd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் அப்படிங்கிறது தான். ஸோ 23rd கொஸ்டின், சரத் வாஸ் த ஃபேமஸ் கோர்ட் ஃபிசிஷியன் ஆஃப். சரத் பிரபலமான நீதிமன்ற மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்குறாங்க? ஸோ ஹர்ஷா சந்திரகுப்த மௌரியா, அசோகா, கணேஷ்கா. எஸ் கொஞ்சம் சீக்கிரமா பசிச்சுதான் அதனால சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன். 23rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கேபத்தெல்லாம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு. ஸோ கனிஷ்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த கிரேட்டஸ்ட் பக்தி போயட் ஆஃப் மகாராஷ்டிரா? இந்த மகாராஷ்டிராவின் மிகப்பெரிய பக்தி கவிஞர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ த ராம்தாஸ், துக்காராம், நம்தேவா, ஏக்நாத். எஸ்எல் கிங், நீங்கள் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க பாருங்க. ஸோ படிக்கிற இதில் படிக்கிறதுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க இல்லையா ஓகேங்களா. இல்லை அப்படின்னா வேறு சேனல் பார்க்கறதுனால பாருங்க. ஸோ சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா தானே சொல்லிட்டு இருந்தீங்க, கொஸ்டினுக்கான ஆன்சர் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அதுதான் இது எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ் கிடையாது, 3 வீக்ஸாக கேட்டுட்ருக்காங்க. லிங்க் வேணும், தட்ஸ் மீன் பிடிஎஃப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிடிஎஃப் வந்துட்டு பிடிஎஃப் வந்து இருக்குது, பட் ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் முடியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நாங்கள் போஸ்ட் பண்ண பார்க்குறோம். டெலிகிராம் ஆப்பில் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக போஸ்ட் பண்ண பார்க்குறோம் ஓகேங்களா சிவா. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றத பார்த்துடலாம். ஸோ 24th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நம் தேவ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 25th கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிராவலர்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த க்ளோரிஸ் ஆஃப் விஜயநகரா கிங்டம்? விஜயநகர ராஜ்யத்தின் மகிமைகளின் விளக்கத்துடன் பின்வரும் பயணிகளில் யார் தொடர்புபடுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ பிஎஸ் அப்துல் ரசாக், இப்னு பட்டூட்டாச், நுனிஸ். வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, தெரில என்னன்னுட்டு. ஸோ நான் செக் பண்ணுறேன் வாய்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ 25th கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிராவலர்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த க்ளோரிஸ் ஆஃப் விஜயநகரா கிங்டம்? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இபன் பட்டூட்டாச் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு.
So next question, 26th one. Which of this which of these cities was ruled by Satavahana as its capital? Satavahana பின்வரும் எந்த நகரை தலைநகராக கொண்ட ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷனிவார் வாடா அண்ட் பிரதிஸ்தான், கண்டலா, தௌலதாபாத். தலைநகரமா இருந்துச்சு ஓகேங்களா, சோ கேபிட்டலா இருந்து அதை வச்சுதான் அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 27th வர் ஸோ மேட்ச் ஆஃப் ஆலையும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நாலு டைனஸ்டி கொடுத்துருக்காங்க விஜயநகரத்தோட. ஸோ அது எங்கேருந்து எந்த இயர் வரைக்கும் ஸோ அதை மேட்ச் பண்ணி சொல்லுங்க. சங்கமா, சாலுவா, துணுவா, அருவீடும். ஸோ இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சூப்பர். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ சங்கமா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் 4 வரும். ஸோ சாலுவா அப்படிங்கிறது இங்க தேர்ட் வன் and then 2 and then final thing given. Okay, now so next question. Which one of the following statements about Gupta kingdom is correct? Gupta rasin patriye pinvarum kootugale edhi sariyanaga appdinu ketkanga. The region of Chandragupta lasted for 200 years. Chandragupta installed the Allahabad pillar inscription. Inscription of Midari pillar of Chandragupta. The founder of the Gupta dynasty was Chandragupta I. சந்திரகுப்தரின் ஆட்சி காலம் 200 ஆண்டு காலம் நீடித்தது. சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவினார். சமுத்திரகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டை நிறுவினார். குப்த அரசர் வம்சத்தை நிறுவியவர் முதலாம் சமுத்திரகுப்தர். சோ இதுக்கான ஆன்சர் இன்னைக்கும் 50 க்வெஸ்சன் அக்கா அப்படி கேட்டிருக்கீங்க. எஸ் துர்கா தேவி, இன்னைக்கும் 50 க்வெஸ்சன்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். இல்ல சமுத்திரகுப்தர் சந்திரகுப்தர் அது ரெண்டு போயிச்சேன். டக் டக்குன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு உணர வேண்டியதா போச்சு. ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஜிப்ஸ் அவங்க க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஜிப்ஸ் ஓகேங்களா. ஸோ 28 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஓகேங்களா. ஸோ அந்த இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க 29th. விச் மெட்டல் இஸ் யூஸ்டு டு மேக் ஆர்னமெண்ட்ஸ் இன் இந்தஸ் சிவிலைசேஷன்ஸ்? சிந்து தம்மவழி மக்கள் எந்த உலோகத்தை ஆபரணம் செய்ய பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஸோ கோல்ட், சில்வர், ஐவோரி பட் நாட் ஷெல். கோல்டு, சில்வர், ஷெல் பட் நாட் ஐவோரி. கோல்டு, சில்வர், ஷெல் பட் நாட் அயர். கோல்டு, சில்வர், அயர் பட் ஐவோரி பட் நாட் டெரகோட்டா. ஜிம்ஸ் க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஜிம்ஸ். ஸோ 29th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸோ
கோல்ட் சில்வர் ஷெல் பட் நாட் அயர்ன் அப்படிங்கறத வந்து கரெக்டான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த குப்தா கிங்டம் இஸ் இன்கரெக்ட். சோ கொடுத்திருக்க குப்தா கிங்டத்தை பத்தி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. The conspiracy method was followed during the Guptas. Evidence suggests that there were no slaves during the Gupta period. Samudragupta and Kumaragupta performed the Ashwamedha Yaga. The Gupta ruled the with Pataliputra their capital. தமிழ் எஸ் தமிழியம் வைக்கிற குப்த அரசின் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் இது தவறானவை. ஓகே கைஸ், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ இதுக்கான தப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் அடிமைகள் இருக்காங்க. ஸோ ஜாதி வச்சு அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த காலத்தில் ஜாதிகளை வச்சு அவங்க பிடிச்சு அடிமையாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், Who was married Kumara Devi of the Lichavi royal family? பின் வருபவர்களில் யார் லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமார தேவியின் மணந்தனர்? சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, ஹர்ஷ சந்திரகுப்தா 2. So 31st question you can answer, who was married Kumara Devi of the Lichavi royal family? Okay, you can answer பார்த்தலாம் என்ன அப்படின்னு. So 31st question you can answer option A, Chandragupta 1 அப்படிங்கிறவர் தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. So next question, 32nd question, which of the following statement is incorrect about Babar? So Babar பத்தி எது வந்து எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Babar was the great grandson of Taimur அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then on his mother's side, his father was Yunus Khan of Tashkent, Khan of the Mongols of the 11th in the direct line of descent in Genghis Khan. Babar was named Zahiruddin Muhammad. Tamil liyam vekra. So idukana answer solunga paakala. So, okay, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது எத்தனாவது க்வெஸ்சன், 32nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லுங்க. புரியல ராஜேஷ், நீங்க என்ன க்வெஸ்சன் கேக்குறீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ 32nd க்வெஸ்சனுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, 1, 2 and 4 வந்து அதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா ஷாரி சிவா, நான் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் ஆக்சுவலாக நான் அடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறதுனால மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மேபி இதை முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேங்களா.
ஐடியாஸ் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. நான் உங்களுக்கு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஹூ அஸ் ரோட் த போயம் நேம்ட் மதுரா விஜயம். மதுரா விஜயம் என்னன்னு எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ குமார கம்பனா, கங்கா தேவி, விஜய வித்யாரண்யர், ஹரிஹர். தேர்ட்டி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதியிருக்காங்க. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று டாஸ் கல்வெட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மெக்ராலி அயான் பில்லர், அலகாபாத் அயான் பில்லர், கத்பார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், பட்டடக்கல். 34th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ரம்பாபு க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. சோ 34th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். சோ ஆப்ஷன் பி அலகாபாத் அயன் பில்லர் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 35th பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் இல்துமிஷ். இல்துமிஷ் பற்றி பின்வரும் கூட்டத்தில் இது தவறானது. இல்துமிஷ் கேவ் ஈக்விட்டாஸ் to those who served in his forces. Iltutmish completed the construction of Qutub Minar which was started by Aibak. Iltutmish ruled for a total 25 years. Then finally Iltutmish died of natural causes in May 1246. அவங்க வந்து நேச்சுரலா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பான ஆன்சர் தான். ஸோ டாஷ் யூனிவர்சிட்டி இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். டாஷ் பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நனந்தா, எல்லோரா, அண்ணாமலை, சென்னை. ஜிம்ஸ் க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஜிம்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்களோட நேம் நான் பார்த்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் விக்னேஸ்வரி, இதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, ஸ்கூல் புக்ஸ் நல்லாவே படிச்சுக்கோங்க, அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர்ஸ் அதையும் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் ஏ நலந்தா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 37th ஒன், வென் வாஸ் பாபா பான், பாபர் எப்போது பிறந்தார்? 14th February 1483, 15th February 1483, 17th February 1583, 14th February 1583. ஸோ இதுக்கான ஆன்சர் எஸ் கைஸ் ஒன் செகண்ட்.
இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ 14th February 1483 வந்து அப்போ தான் வந்து பாபர் பிறந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் குவஷன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த இண்டஸ் சிவிலைசேஷன். பின்வரும் கூற்றுகளில் சிந்து நாகரிகத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அமௌங் செகண்ட் ஆஃப் ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு. இட் இஸ் ஸ்மாலஸ்ட் அமௌங் ஃபோர்த் ஏஷியன் சிவிலைசேஷன்ஸ். த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பிளான்ட் சிட்டிஸ் ஆர் ஃபவுண்ட். இட் ஹாஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு சானிடைஸ்டு சானிடேஷன் சிஸ்டம். உலகின் இரண்டாவது பழமையான நாகரீகம். பழமையான நான்கு நாகரீகங்களில் சிறிய பரப்பளவு கொண்டது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களை உடையது. மேம்பட்ட சுகாதார மற்றும் வடிகால் அமைப்பு இருந்ததற்கு குறிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அது கொண்டாடவே இல்லை. அவர் காலத்துல அந்த மாதிரி ஒரு இடையவே கிடையாது இல்லையா. சிந்து சமவெளி மக்கள் எந்த நிற மணிக்கற்களை ஆபரணம் செய்ய பயன்படுத்தின. ஸோ தமிழ் பசங்க கொஞ்சம் கொஷின் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் பசங்க ஓ வா, நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்களா? ஆக்சுவலா கருணாகுமார் என்னது சிவா, நான் தான் இப்பதான் அவங்க கேட்டாங்கன்னு அவங்க சொன்னோம் இல்ல, நீங்க கவனிக்கலையா சிவா? ஸோ நீங்க என்ன மாதிரி படிக்கணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் படிங்க, கொஷின் அந்த புக்ஸ் படிங்க, அண்ட் தென் ஸ்கூல் புக்ஸ் நீங்க வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா படிங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தோன்னா, ஸோ ஆப்ஷன் ஏ ரெட் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ 40th question, கிருஷ்ணதேவராயா இம்போர்ட்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஃப்ரம் டேஷ் அண்ட் டேஷ். கிருஷ்ணதேவராயர் டேஷில் இருந்தும் டேஷில் இருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப் ஈரான், அரேபியா ஈரான், டெல்லி கொல்கட்டா, சைனா கொல்கட்டா. ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணதேவராயன் வந்து அதிகமான எண்ணிக்கையில குதிரைகளை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. One question பாருங்க, the second period of Neolithic culture of Mehra is from Mehrkar, புதிய கற்கால பண்பாட்டின் இரண்டாம் காலகட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5,500 to 4,800, 4,800 to 3,500, 3,500 to 2,200, 2,200 to 19,000, 1,900. நீங்க நல்லாவே கிளம்புற இல்ல என்னன்னு தெரியல, வாய் ரொம்பவே வளருது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ 5,500 to 4,800 அண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எந்த கிராமம் ஆக்சுவலா தெரியல எனக்கும், அதையும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஹரப்பன் ஜாட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் டேஷ், ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி இப்ப எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹோமன், பெக்ரைன், ஈராக், ஈரான். So 42nd question, Harappan jar has been found in dash. So இதுக்கான ஆப்ஷன் என்னென்ன ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஓமன் அப்படிங்கிறதா வந்து கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஓமன்ல தான் வந்துட்டு இந்த ஹரப்பன் ஜார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 43rd question, which of the following statements is correct? So about 4000 text have been documented from the Harappan sites. The longest text has about 36 signs, fire alarms, altars have been identified at Dholavira. The archaeological evidence shows movement of the Harappans to the east of and the south after the decline of their civilization. So next question, Tamil le vechiruken 4000 aandugalukku 4000 மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 36 குறியீடுகளை கொண்டுள்ளது. தோலாவிராவில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? என்ன கமெண்ட் பண்ணீங்க நீங்க? ஆக்சுவலாக நான் பார்க்கல, நான் எங்கள் கொஷின் நான் பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கும் போது உங்களுடைய கமெண்ட் டக் டக்குன்னு மேலே போயிட்டு தான் சொல்லுங்க. என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. குருணாகுமார் கிடையாது, சாரி பூபாலன். ஸோ ஓகே, இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ இது எத்தனாவது கொஷின்? 43rd கொஷின் இல்லையா? ஸோ 43rd கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 43rd தானே? எஸ், 43rd கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிங்கிறத வந்து கரெக்டாக. நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்தனர் அப்படிங்கறதா வந்துட்டு சரியான சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இயர் பாபர் டைடு, கீழ்கண்ட எந்த வருடம் பாபர் இயற்கை எய்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 1828, 30, 35, 29. 44th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இல்லை, நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ யாருக்கு அப்புறம் எல்லாத்துக்கு அப்புறமும் உங்களை வந்துட்டு இருக்கும் போது உங்களோட ஆன்சரும் வருது. ஸோ நீங்க சீக்கிரமா அனுப்புறீங்களா லேட்டா அனுப்புறீங்களான்னு தெரியலையே. ஸோ ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் என்ன அப்படின்னு. ஸோ 44th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1530 அப்படிங்கிறதா வந்து கரெக்டா. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1260 by a conspiracy by Turkish nobles against Razia. நீ ஆன்சர் பண்றது வருது ஆக்சுவலா பூபாலன், ஓகேவா? சோ இது தமிழ்லயும் வச்சிருக்கே, ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தார். ரஷ்யா பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. ரஷ்யாவுக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் சேர்த்த சதியால் 1260 கொலையுண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர்
ஸோ 45th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தனா, ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ 1 and 2 அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஸோ 3rd one தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 46th one, யமுகல் ஆர்மி வாஸ் சென்ட் அண்டர் த கமாண்ட் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங் ராஜ்புத் ஜென்ரல்ஸ் டு அனஸ் பிஜப்பூர். பிஜப்பூரை இணைக்க கீழ்கொண்ட எந்த ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ சகாந்தர் ஷா, பகவந்த் தாஸ், ராஜா ஜெய்சிங், மான்சிங். ஓகே, சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் சி, ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக. ஸோ 47th க்வெஸ்சன், அரேஞ்ச் த பாமினி சுல்தான்ஸ் க்ரோனாலஜிக்கலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் எந்த வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபெரோஸ் ஷா, அலாவுதீன் முஜாஹித் ஷா, அலாவுதீன் பாமன் ஷா, முகமது ஷா 1. ஸோ 47th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லுங்க சீக்கிரமா. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தோம்னா, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஸோ 47 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா அவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷா 1. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீன் முஜாஹித் ஷா, சாரி 3rd ஒன் இது. அண்ட் தென் 4th ஒன் வந்து ஃபெரோஸ் ஷா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிருஷ்ணதேவராயா வாஸ் த ரூலர் ஆஃப் விஜயநகர எம்பையர் பிட்வீன். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசு பேரரசி ஆட்சி புரிந்த காலம் இதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ 485 முதல் 502, 509 முதல் 529, 533 முதல் 545, 1550 முதல் 1765. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸோ 48 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஸோ 48 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா வந்து கரெக்ட். ஸோ 1509 முதல் 1529 ஆண்டுகள், மொத்தம் 20 ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ கன்வெர்டட் மகேந்திரவர்மா 1 ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம். முதல்ல மகேந்திரவர்மனை ஜெயின சமயத்திலிருந்து மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஸோ சம்பந்தர், அப்பர் சுந்தரர், பெருந்தேவர். So 49th question, can I answer? ஸ்ரீ, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்ரீ, நீங்க நிலைக்கு வருவீங்களானா என்ன நீங்க கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அப்பர் அப்படிங்கறது வந்து கரெக்டான ஆன்சர். த ஃபைனல் க்வெஸ்சன், 50th க்வெஸ்சன் பாருங்க. அஸ்யூம்ட் த டைட்டில் சித்திரக்கார புலி
சித்திரகாரா புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யாருன்னு கேட்டுக்காங்க. சோ ராஜராஜாவன், நரசிம்மாவன், மகேந்திரவர்மாவன், நந்திவர்மன். சோ 50th க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஹூ அஸ்யூம்ட் த டைட்டில் சித்திரகார புலி? த ஃபைனல் க்வெஸ்சன், யார் ஆன்சர் சொல்லிருக்கீங்க கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பார்த்தலாமா? நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டே வந்துருக்கீங்க, ஸோ சீக்கிரமா சொல்லுங்க. அது கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு சீக்கிரமா ஆன்சர் சொல்லுங்க. எனி த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன்? பயாலஜி முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஈவினிங், இன்னைக்கு ஈவினிங் இருக்கு பயாலஜி சரி. ஸோ இன்னையோட தான் எல்லாமே முடிஞ்சிது. ஸோ நாளிலிருந்து வேற சாப்டர், வேற ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். அது என்னங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மகேந்திரவர்மா ஒன். அதெல்லாம் மகேந்திரவர்மன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா? ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த செஷன் இதோட முடியுதா, அண்ட் ஹிஸ்டரியும் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இதே 4:00 லைவ்ல லைவ் இருக்கு. ஸோ அன்னைக்கு நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நான் ஈவினிங் லைவ்ல சொல்லிடுறேன். And then thank you sir to camera and bye guys. Evening biology class irukku, biology la meet pannuvom okayla, bye.